அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஆழ்நிலை தியானம். ஆழ்நிலை தியானங்கிறது நம்மளோட மனசை ஏதாவது ஒரு எண்ணத்தில் ஒருமுகப்படுத்தி அதன் பிறகு எண்ணமற்ற சலனமில்லாத ஒரு இடத்துக்கு நம்ம மனசை கொண்டு போய் அதன் பிறகு நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கு பயன்படுத்தப்படக்கூடியது தான் ஆழ்நிலை தியானம். இப்போ நம்ம ஆழ்நிலை தியானம் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஆழ்நிலை தியானம் நம்ம பண்ணணும்னு நினைக்கும் போது மனதை முதல்ல ஏதாவது ஒரு பொருளில் அல்லது ஒரு இலக்கில் நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தணும். அது வந்து எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கடிகாரத்தோட அந்த டிக் டிக் ஓசையாக வச்சுக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சின்ன சவுண்டு அதாவது பறவைகளோட சத்தமாக இருக்கலாம், இல்லை ஃபேன் சுற்றுற சவுண்டாக கூட இருக்கலாம், இல்லை எந்த சவுண்டுமே இல்லாத அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு சத்தம், இது நம்ம காதுகளுக்கு மட்டும் கேட்கக்கூடிய சத்தமாக இருக்கலாம். இது போல் ஏதாவது ஒன்றில் நம்ம மனதை ஒருநிலைப்படுத்தணும். இதை ஒருநிலைப்படுத்துறதுங்கிறது ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே இதை நீங்கள் பயிற்சி பண்ண பண்ண நாளடைவில் இது உங்களுக்கு சுலபமாக போகும். இப்போ நம்ம இதை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம். முதல்ல நம்ம ஒரு தனி அறையை தேர்ந்தெடுத்துக்கணும். அந்த அறைக்குள்ளே போனோன்னா முதல்ல கதவை சாத்தி க்ளோஸ் பண்ணிடுங்க. காரணம், யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறதுக்காக. அதன் பிறகு உங்களுக்கு நல்ல வசதியான முறையில் ஏதாவது ஒரு முறையில் அமர்ந்துக்கோங்க. தரையில் தான் உட்காரணுங்கிற அவசியம் கிடையாது, சேர் போட்டு கூட நீங்கள் உட்காந்துக்கலாம். பிறகு நீங்கள் கண்களை நல்லா டைட்டாக மூடிக்கிட்டு நீங்கள் எதில் உங்களுடைய கவனத்தை செலுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதில் செலுத்துங்க. இப்போ கடிகாரத்தோட அந்த டிக் டிக் ஓசை செலுத்துனீங்கன்னா அமைதியாக இருக்க ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த டிக் டிக் ஓசை உங்களுக்கு நல்லா கேட்க ஆரம்பிக்கும். உங்களோட முழு கவனத்தையும் அந்த ஓசையில் மட்டுமே நீங்கள் கேட்க ஆரம்பிங்க. ஆரம்பத்தில் உங்களோட மனசு ஒருநிலைப்படாமல் நிறைய டைவர்ஷன் வரும். ஆனால் நீங்கள் உங்கள் மனசை அதை ஒருநிலைப்படுத்துறதுக்கான சுலபமான வழி, அரை மணி நேரம் நீங்கள் அந்த ரூமில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, அரை மணி நேரத்துக்கு என்னாலும் எந்திரிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி உட்காருங்க. ஆரம்பத்தில் உங்கள் மனம் பல எண்ணங்களுக்கு போயிட்டே தான் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் உங்கள் மனசில் எண்ணம் இல்லாமல் சூழ்நிலை வரும். எப்படி ஒரு குப்பைத்தட்டி வந்து முதல்ல நம்ம கிளறும்போது தேவையில்லாத அழுக்குகள் வந்துட்டுருக்கோ, அதுபோல் தான் நம்ம மனசுலேயும் பல எண்ணங்கள் வரும். பிறகு அந்த குப்பத்தொட்டி சுத்தமாக எந்த எண்ணமும் இல்லாத நிலைமை நம்ம வர ஆரம்பிச்சிருவோம். அந்த எண்ணம் நீங்கள் வரும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட இலக்கள் மேலே உங்கள் மனசு ஒருநிலைப்பட ஆரம்பிக்கும். ஒருநிலைப்பட ஆரம்பித்த பிறகு நீங்கள் அடுத்த படிநிலை வரலாம். ஒருநிலைப்படுறதுலேருந்து இன்றைக்கி ஆரம்பித்து நீங்கள் நாளைக்கே வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. குறைஞ்சது இதுக்கு நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் ஒரு 3-6 மாதத்துக்கு மேலே தான் ஆகுமே தவிர அது கம்மியாக வாய்ப்பே கிடையாது. அதன் பிறகு நீங்கள் அந்த இலக்கு அதாவது உங்கள் மனசில் ஒரு எண்ணத்தை வச்சுருப்பீங்க. இப்போ அந்த கடிகார ஓசைனா கடிகார ஓசைக்கு அப்பால் உங்களுடைய மனசை கொண்டு போகணும். அதாவது அந்த ஒன்றுமே சலனமற்ற ஒரு மனநிலையில் நீங்கள் இருக்கும்போது அந்த மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்குற மாதிரி உங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு எதுவுமே ஒன்றுமே இல்லாத ஒரு எம்டியாக தோன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். போக 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 அது அப்படியே உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். அது வந்து ஒரு கத்தியோட ஒரு பக்க கூர்மை மாதிரி அது உள்ளுக்குள்ளே போயிட்டே தான் இருக்கும். அதுக்குள்ளே போகும்போது அது ஒரு பெரிய ஒரு பிரபஞ்ச வழி மாதிரி உங்களுக்கு தோணும். அந்த நேரத்தில் எந்த வித சத்தங்களுமே உங்களுக்கு இருக்காது. அதை நீங்கள் நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி உங்கள் மனசில் நீங்கள் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் ஒரு மன அமைதியாக வந்து ஒரு கருநிற உருவம் மாதிரி ஒரு பெரிய அணுவோட வெடிப்பு மாதிரி உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அது வந்து ஒரு பெரிய வெள்ளைக்கார ஒரு வெடிப்பு மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அந்த வெடிப்புங்கிறது உங்களுடைய மனம் எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து வெள்ளையாக மட்டும்தான் இருக்குமே, வேறு எந்த இதுவும் அது ரொம்ப பிரகாசமாக தெரியும். அதன் பிறகு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன தேவை நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ஆழ்நிலை தியான நிலைக்கு சென்ற பிறகு உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகணும்னு நினச்சிங்கன்னா திரும்ப 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 நீங்கள் உங்கள் நோய்கள் குணமாகுதுங்கிறத பற்றி மட்டுமே நினச்சிட்ருக்கணும். இப்படி பண்ணும்போதே நம்ம உடம்புல இருக்க நோய்கள் படிப்படியாக குணமாக ஆயிட்டு வந்துட்டுருக்குன்னு சொல்லி அதாவது மன இயல் வல்லுநர்கள் இதை பற்றி நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை அறிவுபூர்வமாகவும் நிரூபித்தும் காட்டியிருக்காங்க. இந்த பயிற்சி ரொம்ப எளிமையான பயிற்சி தான், ஆனால் இது கிடைக்கக்கூடிய பலன் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இதை எல்லாருமே முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.